வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை என்எஃப்சி பற்றி ரெண்டு மூணு நல்ல நியூஸுங்க அது கிடச்சிதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி ஆல்ரெடி ரஹீம் மலிக்கு கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ரெண்டு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்ததாக வந்த நியூஸில் அமன் சேத்ரி அப்புறம் பாண்டியன். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட நேம்ஸுங்க அது அடிபட்டிருக்கு. மோர் ப்ராபப்ளி அமன் சேத்ரிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி வந்து இன்னும் ஐலீக்லேருந்து எந்த பிளேயர்டுமே பேச ஆரம்பிக்கலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு எல்லா கிளப்ஸ்டையும் அது இந்தியன் பிளேயர்ஸ்கிட்ட சென்னை என்எஃப்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் எல்லா டீம்ஸை பற்றியும் ஐஎஸ்எல் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை என்எஃப்சி எப்பவும் போல தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சென்னை என்எஃப்சி வந்து இந்த வருஷம் ஒரு ரெண்டு யங்ஸ்டர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறதா இருக்காங்க. இது எதுக்காக இந்த மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் அதாவது ஸ்ட்ரைக்கருக்கு நமக்கு ஒரு முக்கியமான பொசிஷனில் யங்ஸ்டர்ஸ் தான் நல்லாயிருக்கும், அதுவும் இந்தியன் பிளேயர்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கான அவங்க எடுத்த முடிவு வந்து ரொம்பவே நல்ல முடிவு, ரஹீம் மலிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது. ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அமன் சேத்ரிக்கு தான் மேபி அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அங்கங்கே பார்க்க முடியுது. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, பாதி பேர் வந்து பாண்டியனுக்கும் இந்த சீசன் கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரியான நியூஸஸ் தான் வரும். மேபி இந்தியன் சைனிங்ஸ் ஏதாவது பண்ணுனா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்டால் ஒன்று இல்லைனா ரெண்டு, அதுக்கு மேலே இந்தியன் சைனிங்ஸ் வராது. மோர் ப்ராபப்ளி அந்த இந்தியன் சென்டர் பேக் அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் வரும். ப்ளஸ் நம்ம யாரையோ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக வரும். மற்றபடி ஒரு மூணு இல்லைனா ஒரு நாலு அவ்வளோலாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள், தெரிஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி வந்து இப்போது எந்த ஐலீக் பிளேயர்ஸ்கிட்டையும் இது வரைக்கும் பெருசாக பேச ஆரம்பிக்கல, அதுவும் இன்ட்ரெஸ்ட் பெருசாக காட்டின மாதிரி இல்லை. வித்யாசாகர் சிங்க்கு மட்டும்தான் ஓரளவு காமிச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வேறு எந்த ஐலீக்கில் இருக்க பிளேயர்ஸ்கிட்டையும் பெருசான டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கோச்சை ஃபைனலைஸ் பண்ணுறதுல தான் மும்முரம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், பட் நமக்கு இந்தியன் கோருங்கிறது முக்கியம். பாப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, சென்னை நியூஸ் வந்து இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு போஸ்ட்டுங்கிறது போட்டிருந்தாங்க நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எட்வின், சாங்தே, தாப்பா, ரஃபாலாம் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுக்காக இது போட்டாங்க அப்படின்ட்டு, அதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கூட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் கூட ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, லிங்க் பண்ணாங்க. பட் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த வருஷத்துக்கான கோர் டீம், அதை வச்சு தான் இந்த வருஷத்துக்கான டீமையும் பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபேன்ஸ் வந்து ராஜீவ்கோடு வருவாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் ஜோத் காப்ரா வருவாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. ஹர்மன் ஜோத் காப்ரா வரத்துக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஆனால் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான டீம்ஸ் வந்து அவருக்கு வேணான்னு சொன்னால் தான் ஹர்மன் ஜோத் காப்ராவும் வர வாய்ப்பு இருக்குது. ராஜீவ் கைக்வாட் வந்து நான் வரமாட்டேன், நான் இன்னும் யார்ட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஆனால் ராஜீவ் கைக்வாட் கூட சென்னை என்எஃப்சி லிங்கில் இருக்காங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. எதையும் இப்போதைக்கு நம்ப முடியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை என்எஃப்சி வந்து மெமோக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தருவாங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு. எனக்கு கேட்டால் 95% தரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மோர் ப்ராபப்ளி ஃபாரினர்ஸ் கம்மியாகுவாங்க அப்படிங்கிறதுனால, ஸோ ஒரு இந்தியன் பிளேயரை வந்து அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ப்ளஸ் ஃபாரினர்ஸ் வந்து ஒரே சீசன்லேயே மாற்ற முடியாது, அதுக்கான ஒரு ப்ரிலிமினரி சீசனாக இந்த சீசன் அமையணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கிளப்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் எல்லாம் ஃபாரின் மிட்ஃபீல்டர்ஸே போவேன்னா, இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா கிளப்ஸ்டையுமே வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிபி கிடையாது, இந்தியன் ஸ்ட்ரைக்கர் கிடையாது. இப்படி இருக்கிறதுனால அதுக்கான பொசிஷனில் மட்டும் ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளப்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் ஐஎஸ்எல்லில் முக்காவாசி சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் ஆகட்டும் இல்லை டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் ஆகட்டும் ஃபாரினர்ஸாக இருக்கவங்க இந்த சீசன் வந்து ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏடிகே மோகன் பகவான் வந்து ஜாவி ஹெர்னாண்டஸை விட ஒரு நல்ல மிட்ஃபீல்டர் தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் சென்னை நியூஸ் வந்து என்ன தான் மெமோ வந்து நல்லா அடிந்தாலும் இந்த வருஷம் அவருக்கு கான்ட்ராக்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுனால என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் டிஃபெண்டர்
அவர் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் லாம்பர்ட். அவர் வந்து இப்போது நார்த் ஈஸ்ட் விட்டு வெளியே போயிட்டார். இப்போ வேறு ஒரு கிளப்புக்காக 2 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார். அடுத்து வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ப்ரீ சீசனுக்காக 2 மாதம் ப்ரீ சீசனுக்காக ஒரு 2-3 கண்ட்ரீஸ் கிட்ட பேசியிருக்காங்க. எங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம்னு ஒரு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எனக்கு கேட்டால் இது இப்போதைக்கு நடக்காத காரியமாக தான் நான் சொல்லுவேன். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்தியாவிலேருந்து யார் இருந்தாலும் மற்ற கண்ட்ரிஸ் அலோவே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் ப்ரீ சீசன் கேம்பை எப்படி நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு பார்க்க